சென்னையில் மெட்ரோ ஸ்டேஷனில் வெண்டிங் மிஷின் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல வீடியோஸ் பார்த்திருந்தேன். நான் ரீசெண்டாக சென்னைக்கு போயிருந்தப்போ ஆலந்தூர் மெட்ரோ ஸ்டேஷனில் இந்த வெண்டிங் மிஷின் இருந்துச்சு. இந்த மிஷினில் கோகனட் மில்க் தான் இருந்துச்சு, அதில் ஸ்ட்ராபெரி, வெனிலா, ஆல்மண்ட், சாக்லேட்னு நிறைய ஃப்ளேவர்ஸ் வச்சிருந்தாங்க. இதில் ஆர்டர் பண்ணுறதுக்கு சைடில் டிஜிட்டல் டச் ஸ்க்ரீன் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதில் ஸ்விக்கி, ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணுற மாதிரி நமக்கு வேணுங்கிறத செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தோம்னா க்யூஆர் கோட் ஒன்று பாப்பா பார்க்கும், அதை ஸ்கேன் பண்ணி பே பண்ணோம்னா நம்ம என்ன செலக்ட் பண்ணமோ அதை அந்த மிஷின் எடுத்து கொடுக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா வெனிலா ஆல்மண்டில் ரெண்டு ஃப்ளேவரில் ஆர்டர் பண்ணேன், அது ரெண்டுக்கும் சேர்த்து 50 ரூபா காட்டுச்சு. நம்ம அந்த காட்டுற அமௌண்ட்டை விட எக்ஸ்ட்ரா பே பண்ணிட்டோம்னா அமௌண்ட் டிடெக்ட் ஆயிரும், ஆனால் வந்துட்டு நமக்கு ரீஃபண்ட் எல்லாம் ஆகாது, தேவையில்லாத பிரச்சனையாகும். அதனால் அதில் என்ன அமௌண்ட் கட்டுதோ அதை மட்டும் தான் நம்ம பே பண்ணணும். நான் ரெண்டுத்தையும் ஒரே டைமில் ஆர்டர் பண்ணிட்டேன், ஆனால் அது எடுத்து கொடுத்தது என்னமோ தனித்தனியாக தான் போய் எடுத்து கொடுத்துச்சு. ஃபஸ்ட் ஒன்று எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொன்று போய் எடுத்து கொடுத்துச்சு. பின்னாடி நின்றுருந்தவங்க கடுப்பாயிட்டாங்க. இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் ஃப்ளேவர் வந்து செம்ம கேவலமாக இருந்துச்சு, வெனிலா ஃப்ளேவர் ஒரு ஓகேவாக இருந்துச்சு. ஆனால் திரும்ப இதில் ஆர்டர் பண்ணுவேன்னு கேட்டால் கண்டிப்பாக அது ஒர்த்தே இல்லைங்க.